டான்சர் ரமேஷோட கடைசி வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து நீங்க அடிக்கிற மாதிரியும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி பேசின மாதிரியும் இருக்கு. அந்த வீடியோ எப்ப எடுத்ததுக்கா? அது 4 வருஷம் முன்னாடி நாங்க அரக்கோணத்துல இருந்தப்ப எடுத்தது. குடிக்க காசு தரலன்ட்டு அந்த மாதிரி மிரட்டிருந்தாரு எங்களை. பாருங்க, அதுல பேண்ட் ஷர்ட்டை போட்டிருப்பாங்க இறக்கும் போது. இதுல இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய வீடு. இந்த ஹவுசிங் போர்டில் நாங்க வீடே இல்லாத அட்வான்ஸ் இல்லாத இருக்கிறோம். அந்த வசதி இதுல இல்ல. உங்க ஹஸ்பண்ட் காசு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருந்தாங்களே, அவருடைய காசுக்காக அவரு பண்ணுவாரு. குடுக்கலன்னா குத்திப்ப, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணதான் நாங்க பயந்துக்குன்னு அவங்க தம்பி கார்த்திக் காமிச்சு விட்டுருந்தாங்க. அவர் எப்பயுமே உங்களை குடிக்கிறதுக்காக காசு கேட்டு மிரட்டுவாராக்கா? காசு கேட்டு மிரட்டு வரமா, அடிச்சு கூட யாருக்கிட்டா போய் கூட வந்து குடுன்னு சொல்லி அடிப்பாரு. உங்களுக்கு டான்சர் ரமேஷ் எவ்வளவு பிடிக்கும்க்கா? நிறைய பிடிக்கும் எனக்கு. உலகத்துல எது ரொம்ப பெரிய இது கடவுள் கொடுத்த கிட்டனே எனக்கு அவரு மட்டும்தான். ஏன் பிடிக்கன்னா வந்து மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த குடி மட்டும்தான் அவங்களுக்கு சூதுவாது கிடையாது. அது மட்டும்தான் அவங்களுக்கு குடிக்காக என்ன ஒண்ணு செய்வாங்க. மத்தபடி அது இவங்களுக்கு எடுத்து இப்படி வாழணும், வசதியா வாழணும் அப்படிலாம் அவங்க நினைச்சதே கிடையாது. மாடியில இருந்து விழுந்தப்போ என்ன நடந்துச்சு? இப்ப வந்து காசு கேட்டுனே இருந்தாரு. காசு கேட்டுனே வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், செத்துருவேன்னு சொன்னாரு. நீங்க எப்பவே சொல்றது என்ன போங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்லயே வந்து தப்ப தப்பன்னு ஓடி இருக்காரு. மாமா நிஜமாலுமே அங்கிள் காணோமா அப்படின்னு எங்க ரெண்டாவது பாப்பா சொன்னாங்க. ஓடி போய் பார்த்தாக்கா கீழே இருக்காங்க. நாங்க அச்சின் குச்சின்னு அவங்க சொல்றாங்க அந்த அக்கா. நாங்க ஓடிட்டோம், ஓடி அச்சின் குச்சின்னு அழுது ஃபர்ஸ்ட் போனே தம்பிக்கு தான் பண்ணிருப்பேன். அவங்க போன் வாங்கி பாருங்க, தனோ வீட்டுக்காரர் தான் பண்ணிருப்பேன். அப்பா அப்பா நான் இன்பா பேசுறேன்ப்பா, ரமேஷ் அங்கு மாமா வந்து கால் பண்ணாரு, நீ எடுக்கவே இல்ல, என்னாச்சுதே தெரியலப்பா, மேல இருந்து வந்து ஊந்துட்டாருப்பா. இந்த 2 hours அவரு எங்க போனாரு, யாருகிட்ட பேசினாரு அது மட்டும் எங்களுக்கு தெரியல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு, கொஞ்சாம இருக்க மாட்டாரு. அப்படியே பட்டு என்கிட்ட நீ பேசவே இல்ல, சண்டை தான் போட்டாரு. கீழே போயிட்டு வந்து அவர் அப்படியே பட்டுவரே கிடையாது. எவ்வளவு பேர் சண்டானாலும் இன்பமா 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 தான். வேற என்ன வந்து ஓத்த பொம்மால அந்த மாதிரி என் பசங்களையும் சரி என்னையும் சரி அந்த மாதிரி கேவலமான பேச்சு அவரு பேசினதே கிடையாது. சாகிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி அவர் எங்கேயோ போயிருக்காரு, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல? சத்தியமா தெரியாது. நீங்க யார ஒண்ணா கேட்டு பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிசிடி கேமராவை செக் பண்ணி பாருங்க. எனக்கு முன்னாடி அவரு போய் வீட்டுல உக்காந்து இருக்காரு. யாரோ 4 பேர் வந்தாங்க கொண்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த வீட்டுலக்கா? ரமேஷ் தேன். யார் வீட்டுல? 4 நம்ம வீட்டுக்கு 10th மாடி தேன் வந்தாங்கன்னு அந்த அக்கா சொல்றாங்க. வீட்டுக்கு வரல, வந்தா நீங்க போய் லிப்ட் காரங்கள்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி கேமரா இருக்குது, கேமரா ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துப்போம். ஏன்னா நாங்க தான் இப்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா இந்த அக்காவுக்கு வந்து வியாபாரம் பண்ண தெரியும், டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன பண்ண, எனக்கு சின்ன சின்ன பசங்க, இந்த பொம்பளை பசங்களை வச்சு நான் வேலைக்கும் பண்ண முடியாது. எனக்கு வேலைக்கு போக தெரியாது. எனக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், அது எல்லாருக்கும் தெரியும். எங்கிட்ட டாக்டர் சர்டிபிகேட் கூட இருக்குது. எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. நான் ஊந்துருவேன்றதுனால்தான் அவங்க என் கூட இருப்பாங்க. மாடியில இருந்து விழக்கூடிய மனநிலை உள்ளவர் கிடையாது, மிரட்டுவாரு ஆனா விழ மாட்டாரு. செய்ய மாட்டாரு, எனக்கு தெரியும். அவர் அவ்வளவு கோழை கிடையாது. எனக்கு தெரியும். எனக்கு அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணிருப்பாரு. அப்பவே இந்த பேண்ட் டிக் போட்டு போற இருப்பாரு மேம், அதுலயே சொல்லுவாரு. அப்ப இது வேலைக்கு ஆகாது, தரமாட்டா, வரமாட்டியா, இப்ப கத்தி அப்படின்னு கத்தி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப மிரட்டுவார கண்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் கோழை கிடையாது. ஆனா 2 hours எங்கேயும் போய் மேல வந்தாங்க. அந்த மேல வந்து கூட இன்பமான்னு சொல்லி என்கிட்ட பேசுவாங்களே கண்டி, ஆனா பேசவே இல்லை அவங்க. ஓ, 2 மணி நேரம் வெளிய போனவரு உங்ககிட்ட பேசலையா? நீங்க சிசிடி, ஆமா மேம், சிசிடி கேமரா கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. நீங்க நீங்க வந்து போலீஸ்ல போயிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. மக்களா இருந்தாலும் சரி, அந்த வீட்டாரும் சரி, என்ன தண்டனை கொடுத்தாலும் என் மேல தப்புதான், நான் கண்டிப்பா நாங்க அந்த தண்டனை ஏத்துப்போம். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அவரை அவர் நடந்தாலே மூச்சு வாங்கன்றதுனால நான் எந்த வேலையும் அனுப்ப மாட்டேன். ஏன்னா ரொம்ப வெளிய போனவரு குடிச்சிட்டும் வரலையா இல்ல குடிச்சிட்டு வந்தாரா வீட்டுக்கு? அது மட்டும் பாக்கல. ஆனா சின்ன சொல்ற ஃப்ரிட்ஜ்ல சறுக்கு இருக்குது. நான் காசு குடுக்கல, கண்டிப்பா நான் 1 ரூபாய் கூட குடுக்கல. அதே மாதிரி நான் காசு அவர் வெளியில போக மாட்டாரு.